உங்களுக்கு விடுதலை உண்டு. ஓ ஆவியானவரே, 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 உங்க சமூகம் இந்த ஆலயத்தை மூடுகிறதற்காக நன்றி. ஓ தேங்க்யூ அப்பா. மகிமையின் மேகம், சாலமோன் ஆலயத்தை மூடின மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தை மூடுகிறதற்காக நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே கூப்பிடுங்க, ஆவியானவரே. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ஓ விலகாத மேகம், நீர் முன் செல்லும் மேகம், சத்தத்தை உயர்த்தி விலகாத மேகம், விலகாத மேகம், நீ முன் செல்லும் மேகம், நீ விலகாத மேகம், நீ முன் செல்லும் மேகம், நீ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவினாவியானவரே. அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசின் கரத்தை பிடித்து கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செம்மையாக்குவேன். ஓ வெண்கல கதவுகள், இரும்பு தாட்பாட்கள், நீ திறக்க முயற்சி செய்த வெண்கல கதவுகள், இரும்பு தாட்பாட்களை நான் திறக்கப் போவதில்லை, நான் உடைக்கப் போகிறேன். நான் உனக்கு முன் சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன். வெண்கல கதவுகள், இரும்பு தாட்பாட்களை உடைத்து மறைந்திருக்கிற பொக்கிஷங்களை வெளி தரப்போகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, உனக்கு முன்பாக ஓ கோணலானவைகளை செவையாக்க மகிமையின் மேகம் செல்கிறா. தடைகளை உடைப்பவர் செல்கிறா, தடைகளை உடைப்பவர் செல்கிறா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்நிய பாஷை பேசி இதுவரை திறக்க முயற்சி செய்து திறக்காதது என் ஆண்டவர் உடைக்க போகிறார், என் ஆண்டவர் உடைக்க போகிறார். ராமா மாக்காதாலா காந்தோரு, பலத்தினால முடியாதது, பராக்கிரமத்தினால முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிக்க போகிறார். சாகாதாலா மா மாக்காதாரா பாக்கரு, சொல்லு விலகாத, விலகாத மேகம், நீர் முன் சத்தமா சொல்லுங்க, செல்லும் மேகம், நீ விலகாத மேகம், நீர் முன் செல்லும் மேகம், நீர் விலகாத மேகம், நீர் முன் செல்லும் மேகம், நீ ஆவியானவரே, ஆவியான வல்ல ஒரு நாள் எழுதின பாடல் தான் இந்த பாடல். அந்த குழப்பத்தின் மத்தியில நான் அதிகமாக அறிக்கை செய்த வசனம், நீங்க எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறீங்க. Oh, you have not given me the spirit of fear, but the spirit of love, strength and sound mind. பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? உங்களுக்குள்ள பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, பலமும் அன்பும். வாய் திறந்து சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி, எனக்குள்ள பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல
சொல்லல ஏன் சேகரல கலந்திருக்கீங்க நினைவில் விடுதலை என் நினைவில் என் நடத்தையில் என் உணர்வில் என் உயிரில் கலந்திருக்கீங்க நீங்க எதில் சொல்றீங்களோ அங்க விடுதலை என் பேச்சில் என் மூச்சில் என் சொல்லில் என் செயலில் கலந்திருக்கீங்க சொல்லுங்க என் நினைவில் விடுதலை என் நினைவில் என் நடத்தையில் என் உணர்வில் என் உயிரில் கலந்திருக்கீங்க சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க என் பேச்சில் என் மூச்சில் என் பேச்சில் என் மூச்சில் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு கலந்திருக்கீங்க இந்த ஆரம்பத்திலே அவர் உங்களுக்கு சுகம் தந்து கொண்டிருக்கிறார் என் நினைவில் என் நடத்தையில் என் உணர்வில் என் உயிரில் கலந்திருக்கீங்க கரம் உயர்த்தி இன்னொரு விஷயம் சொல்லுங்க என் பேச்சில் என் மூச்சில் என் சொல்லில் என் செயலில் கலந்திருக்கீங்க என் நினைவில் நடத்தையில் என் உணர்வில் என் உயிரில் கலந்திருக்கீங்க இரு கரம் உயர்த்தி சொல்லுங்க அன்பினாவியானவரே அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என யாழும் பரிசுத்தரே சொல்லுங்க அன்பின் ஆவி விடுதலை அனுபவித்து நன்றி சொல்லுங்க விலையேற பெற்றவரே அன்பின் ஆவியானவரே இன்னொரு விசை சபையே சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க கண்களை மூடி விலையேற மரகதல மரா எங்களை ஆளுகை செய்கிற அன்பினாவியானவரே அன்பினாவியா விலையேற பெற்றவரே ஓரம மக்ரமா நன்றி விலகாத விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் என் வாழ்க்கையில் விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத சத்தத்தை உயர்த்தி ஆதியானவரே நீங்கள் பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க அனல் மூட்டி எழுப்புங்க கதல கதல கதல
அனல் முட்டி எழுப்புங்க, வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. உங்களுக்குள்ள இருந்து இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஷாபாலா காதாரா மாமா காத்தோலோபோ ஷீரா மாமா காதாலா கதாரா பாமா கரபா ரமா மகாதலமா ரீ காதாலா. எல்லாரும் பேசுங்க வாய் திறந்து. இந்த வரம் பெற்றவர்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. ஷகதாலா காந்தோ ரோபோ ஏ மாமா காதாலா காதாரா. எல்லா அபிசுவாசம் விலகட்டும், நல்லா பேசுங்க. ரே ஹாலா மாலா காரோ ஏ காரா காதாலா காதாரா பா ஷீலா கா. தந்த ராத்திரி வேளையிலே சென்னை பட்டணத்தின் வான மண்டலத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறா. ரா காலா காதாரா மாமா காரா காத்தோ சங்கீதம் 149வது சங்கீதத்தில் 7வது 8வது வசனம், 7 8 9. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. சங்கீதம் 149 7 8 9. அவர்களுடைய ராஜாக்களின் சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் நம்முடைய வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் நம்முடைய கையில் வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கிறது. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டு. ஹாலேலூயா. இந்த ஹாலேலூயா பத்தாத சத்தமா சொல்லுங்க. ஹாலேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஹாலேலூயா. ஹாலேலூயா. அந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அவனுடைய ராஜாக்களை கட்ட, சங்கிலிகளால் கட்ட, இருப்பு சங்கிலிகளால் கட்ட, நமக்கு நம்முடைய வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும் நம்முடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கிறது. ஹாலேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஹாலேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹாலேலூயா. சந்தோஷமா ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? நீங்க உயர்த்தும் போது இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் உயர்த்த கர்த்தரை துதிக்கிற உயர்த்துகிற இந்த துதி என் வாயில் இருக்கும் போது அவனுடைய ராஜாக்கள் கட்டப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவனுக்கு விரோதமான நியாய தீர்ப்பை நிறைவேற்றும்படி நான் இப்ப என் ஆண்டவரை துதிக்க போகிறேன். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா மேன் சந்தோஷமா ஹல்லேலூயா மேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா மேன் ஹல்லேலூயா மேன் ஹல்லேலூயா மேன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஓ எனக்குள்ளே இருக்கிறார் இதில் என்ன. சந்தோஷமா பாடுவோமா. விடுதலை நாயகன் நமக்கு வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறா என்னே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிரிப்பே இல்லாம எப்படி ஆனந்தத்தை காமிக்க முடியும்? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பாடுங்க. ஹல்லேலூயா மே சந்தோஷமா ஹல்லேலூயா. The joy of the Lord is our strength. Hallelujah. Amen. சொல்லுங்க. Hallelujah. சொல்லுங்க. விடுதலை நாயகன்
உமக்கு வெற்றியை அருகிறாய், எனக்குள்ளே இருக்கிறாய். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லுங்க. விடுதலை நாயகன், வெற்றி வெற்றியை எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாய். ஓ என்னே ஆனந்தம் சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என்ன சொல்லுவோம், என் இயேசு ஜீவிக்கிறா, என் இயேசு ஜீவிக்கிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஓ சமலக்ரமா உதறிவிட்டு வல்லமை தரித்துக் கொண்டு சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்க, நான் பாடி பாடி மகிழ்வேன், எங்கும் ஆடி ஆடி துதிப்பேன். நான் தினமும் நான் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். சொல்லுங்க, என் இயேசு ஜீவிக்கிறார், ஓ என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஓ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள், அவர் உங்கள் காரியங்களை ஹல்லேலூயா கர்த்தருக்குள் களி கூர்ந்து மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிறார். ஓ ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்க, என்னை தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தா, என் பாவம் அனைத்தும் மன்னித்தா. புது மனிதனாக மாற்றினா, புது மனிதனாக. எத்தனை பேருக்கு இதுல சந்தோஷம் சொல்லுங்க. ஹல்லேலூயாமே ஹல்லேலூயா. ஓ சபல மர கதுல கத்தரபா ஏரபா கத்துல மரதலா. சொல்லுங்க ஹல்லேலூயாமே ஹல்லேலூயா. சந்தோஷமா பாடும் பொழுதே அவனுடைய ராஜாக்கள் கட்டப்படுகிறார்கள். ஓ ஹல்லேலூயாமே ஹல்லேலூயா. கொலோசியர் 1 எப்படி எழுதியிருக்கிறது, அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் அவர் சமாதானம் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக யாவையும் செய்து முடித்து இன்று அப்பான்னு கூப்பிட வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்பான்னு கூப்பிட பிடிக்கும் சொல்லுங்க. அப்பா ஹல்லேலூயாமே ஹல்லேலூயாமே. இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். ஓ ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு சாத்தானின் அதிகாரங்களை உரிந்து இந்த வாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயாமே. சமம கதலகத்துரோ ஹல்லேலூயாமே ஹல்லேலூயாமே. அவர் அன்பின் அபிஷேகத்தா தினம் நிரப்பி நடத்துகின்றார். சொல்லுங்க, அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். அதனால சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா, அதிகாரம் எனக்கு தந்தா. ஹல்லேலூயா ஹல்லேலூயாமே. சந்தோஷமா, உங்க சந்தோஷம் தான் இந்த விசுவாசத்திற்கு அடையாளம். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் செய்து முடித்ததை? எத்தனை பேர் நம்புறீங்க அதிகாரம் தந்ததை? எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயாமே. அவர் உங்களை அபிஷேகித்ததை எத்தனை பேர் நம்புறீங்க? சாத்தான் மேல் அதிகாரம் தந்ததை எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ
அதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம். ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சகல கதரகதோ லோகரோவோ. இந்த துதி எழும்ப எழும்ப பிசாசுக்கு அடி. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை யோர்தானை மிதித்து நடப்பே. எரிக்கோவை சுற்றி வருவே, எரிக்கோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. பதிலாக ஆவியானவர் துதியின் உடையை போத்திக் கொண்டிருக்கிறார். சொல்லுங்க செங்கடலை, செங்கடலை கடந்து செல் யோர்தானை. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிக்கோவை, எரிக்கோவை சுற்றி வருவே, எரிக்கோவை சுற்றி. என் துதியால் இடித்து தள்ளுவே, என் துதியால் இடித்து தள்ளுவே. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ சபமா கனலமா மகருவா பலதரம். இந்த துதி நாம் எரிக்கோவை சுற்றி சுற்றி வந்து செய்கிற இந்த துதி, இந்த சென்னையை சுற்றி சுற்றி வந்து செய்கிற இந்த துதி. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 23வது ஓ ரபமா கதல நாளாக இந்த துதி. ஹல்லேலூயா. நாள் வருகிறது. ஓ ஒருவரும் நுழையக்கூடாதபடி, வெளியேறக்கூடாதபடி உள்ள எரிக்கோ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு சொந்தமாக போகிறது சென்னை. கர்த்தருக்கு சொந்தமாக போகிறது. இந்த துதி செய்ய போகிறது. ராஜாதி ராஜாவை உயர்த்த உயர்த்த நம் வாயில் அவரை உயர்த்தும் துதி இருக்க இருக்க, ஓ அவனுக்கு விரோதமான நியாய தீர்ப்புகள் நிறைவேற்றப்பட போகிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து துதியால் சுற்றி வருவது நாம். ஜெயம் தருகிறது நம் தேவன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு சோத்திர. கர்த்தரையா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திர. சொல்லுங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திர. சென்னை பட்டணத்தை நமக்கு தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திர. என் கர்த்தருக்கு சொந்தமாக போகிற சென்னை பட்டணம் இந்த துதி அதை செய்ய போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க வாய்களை திறந்து? அந்நிய பாஷ பேசுங்க. ஷம மகரோ ஏ தர கதல கதரா ஏ கரா. நம் வாயிலே கர்த்தரை உயர்த்துகிற துதி. நம் கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிற வரை பிசாசுக்கு தோல்வி. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ. சொல்லுங்க ராஜாவும் பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா
உம் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும் எனக்கு சொல்லுங்க உம் பிரசன்னம், பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம் தேவ. சில நிமிடங்கள் நன்றி சொல்ல போகிறோம், சொல்லுங்க. என் கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, உங்க பிரசன்னம், பிரசன்னம் தேவன், ஓ ஆஹா பிரசன்னம், பிரசன்னம் தேவன். என் துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, தூயவரே துணையாளரே, தூயவரே துணையாளரே, சொல்லுங்க உங்க கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். சொல்லுங்க உங்க பிரசன்னப்பா, பிரசன்னம், உங்களுடைய மகிமையை காணும்படி, உங்களுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி, ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுடைய ஆலயத்தில் தங்கப்பா, பிரசன்னம் போதும், உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் என் வாழ்க்கையில போதும்ப்பா. சொல்லுங்க என் துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே வாழ்பவரே, துதியினிலே தூயவரே, தூயவரே துணையாளரே, தூயவரே துணையாளரே, பிரசன்ன விஷய சொல்லுங்க, பிரசன்னம், பிரசன்னம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் தேவையான ஒன்று உங்க பிரசன்னமா. சொல்லுங்க அனாதி தேவன் எனக்கு, அனாதி தேவன் அடைக்கலமே, அனாதி தேவன் எனக்கு அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே, பிரசன்னம் சபகதலக துருக்கணும், ஓ தேங்க்யூ லார்ட் சேவியர், பிரசன்னம், thank you appa, thank you appa, shabaka dalama re mama gadulaba, o rab makadala gadala kara, o rabalaka tikkattavane pola vandirukiren, enakku yaarum illa nu solli neenga nikkringala, அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவர் புயம் உங்களுக்கு ஆதாரம், அவரே உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும், அவரே உங்களுக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிற கேடகம், மகிமை பொருந்திய பட்டயம் அவர்,
அநாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் புயம் உங்களுக்கு ஆதாரம், ஃபவுண்டேஷன். சகதல கதர மகதுல பொரபோரி மமகதல ஏதர கதல. அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை, அவர் உங்களை கைவிடுவதில்லை. எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறேன், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறேன், எனக்கு தகப்பனா இருக்கிறேன், என் தேவைகளை சந்திக்க எனக்கு தாயின் மார்புடையவராய் இருக்கிறேன், நீர் எனக்கு எல்லாமா இருக்கிறேன், என்னை புரிந்து கொள்கிற தோழனா இருக்கிறேன். இந்த 23rd வாரம், 23rd சங்கீதத்தின்படியே நமக்கு அவர் மேய்ப்பராய் இருந்து குறைவில்லாத ஒரு பசுமைக்குள்ளையும் அமைதியான வாழ்க்கைக்குள்ளையும் நடத்துகிற ஒரு மேய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரம் உயர்த்தி தேங்க் யூ ஜீசஸ் சொல்லுங்க. ஷாபாலா கதரா மாமா கதோலோ ஏ கதரா பா கதலா ஹதுரோபோ ஷாபா மகதலா கதரா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ரெண்டு கரம் உயர்த்தி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்வே இசையான் சொல். நீர் போதும் என் வாழ்விலே சதல கதா. நீர் போதும் சொல்லுங்க. கரம் உயர்த்தி உம்மை போல, உம்மை போல உம்மை போல அரவணைக்க நோபடியப்பா, உம்மை போல புரிந்து கொள்ள நன்லக்கியோ, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் ஐயா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல பிரச்சனையோட வந்திருக்கிறீங்களா? இந்த பிரசனத்துல அந்த பெரிய பர்வதங்கள் மெழுகு போல உருகி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசனத்தை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பித்த மாத்திரத்திலிருந்து உங்களுடைய பெரிய பர்வதங்கள் மெழுகு உருகுவதை போல உருகி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாதாலா கதாரா மாமா கத்துலோ ஏ கரபா துலபா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பணி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. சொல்லுங்க, கண்மணி போல என்னை
கரமுயர்த்தி நீர் போதும் என் வாழ்வில் இயேசையா நீங்க போதும்ப்பா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க நீர் போதும் நீர் போதும் ஜீசஸ் இயேசையா நீர் போதும் என் வாழ்வில் உம்மை போல புரிந்து கொள்ள உம்மை போல புரிந்து கொள்ள யார் கைவிட்டாலும் பரவாயில்லை தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் உம்மை போல புரிந்து கொள்ள உம்மை போல அரவணைக்க ஜீச நீர் போல் சலமர கதரவா மகதல கதரவா அற்புதமான ஒரு நேசர் நம்மளுடைய நேசர் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார் தீங்கு நாளிலே அவர் என்னை கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒழித்து என்னை கண் மலையின் மேல் உயர்த்துகிறார் இப்பொழுது என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் என்று ஓ தீங்கு நாள் என்று வந்தாலே நம்மை சுற்றிலும் அவர் பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார் அவர் நம்மை மூடி பாதுகாக்கிறார் பேசுங்க ரே மகாந்தலாக்கரா பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது இதே போல தீங்கு நாள்னு ஆண்டவரை தேடும் பொழுது அவர் என்னை சமூகத்துல மறைத்ததுனால இன்னைக்கு கண்மலை மேல நிறுத்தி இன்னைக்கு பாட வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு தீங்கு நாளா இருக்கலாம் உங்களுக்கு நிச்சயமா இந்த வார்த்தையை சொல்லுவேன் அவர் தீங்கு நாளிலே உங்களை கூடாரத்திலே மறைத்து இந்த தீங்கு நாளிலே கூடார மறைவிலை ஒழித்து அவர் கண்மலையின் மேலாய் நிறுத்துவார் அப்பொழுது உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலை உயர்த்தப்படும் எத்தனை பேர் நம்புறீங்க கைகளை தட்டி ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் நீங்க பலவீனம் எனக்கு இந்த பலவீனம் இருக்கு என்னால ஆண்டவரை நெருங்க முடியலன்னு ஆண்டவரை தேடி வந்த ஒருவரையும் அவர் கைவிடுகிறதே இல்லை அவரை சார்ந்து கொண்டால் நீங்கள் பலவா அவர் உங்களை பலப்படுத்தி எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் தருவா உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் எத்தனை பேர் நம்புறீங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி அப்பா பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று கரம் உயர்த்தி சொல்லுங்க நீர் போதும் என் வாழ்வில் இயேசையா சகதல மகர பக்கரா நீர் போதும் என் வாழ்வில் இயேசையா எத்தனை பேருக்கு இப்ப அந்த தைரியம் இருக்கு என்னோட அவர் இருக்கிறார் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் அவர் என் வலப்பக்கத்துல எனக்கு நிழலாய் இருக்கிறார் அவர் என்னை காப்பா அவர் என் ஆத்துமாவை காப்பா அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா அவராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே நான் ஒரு மதலை தாண்டுவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் எனக்குள் இருக்கிறார் நான் அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார் அவர் உங்களை பலப்படுத்தி நம்மை கொண்டுதான் இந்த தேசத்தை
அவர் சொந்தமாக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya 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 சகதலக. நம்ம எப்படி சென்னைக்காக ஆண்டவரை கூப்பிடுறோமோ அதே போல நமக்காக பேச அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஹalleluya கிமி ஜி, தேங்க் யூ ஜீசஸ். இதை சொல்லி நாம் அந்த நாமத்தை உயர்த்தி முடிக்க போகிறோம். நமக்காக பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர், எத்தனை பேர் நம்புறீங்க? எபிரேயர் 5:1 சொல்லுகிறது, அவர் மனிதர்களுக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர். ஹalleluya. இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து மனிதனை பார்க்கல, நம் மனிதர்களுக்காக அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பிரதான ஆசாரியர். யோவான் எழுதுகிறார், அவர் ஒரு அட்வொகேட், நமக்காக பேசுகிற ஒரு வக்கீல். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் நமக்காக சாதாரணமா பேசல, அவர் நமக்காக வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளின் இரத்தத்தினால் அல்ல, அவர் தனது சொந்த இரத்தத்தினாலே. நல்ல கைகளை தட்டி இது புரிஞ்சா, அவர் தனது சொந்த இரத்தத்தை, வேற இரத்தத்தை சிந்தி நம்மளை காப்பாற்றல, சொந்த இரத்தத்தை சிந்தி ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து ஓ நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹalleluya. அவருடைய மாம்ச சரீரம் கிழிக்கப்பட்டதினாலே நமக்கு ஒரு ஜீவன் உள்ள புதிய மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. நாம எல்லாம் இப்படி நின்று ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எபிரேயர் 10:10 சொல்கிறது, அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார் சிலுவையிலே, அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கீங்க? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹalleluya. அதற்கு காரணரை உயர்த்தி முடிக்க போகிற சொல்லுங்க, இயேசுவா 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 சொல்லுங்க, இயேசுவா. அந்த நாமத்தை இயேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே சொல்லுங்க, எங்கள் எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா யேசுவா. இந்த நாமத்தை சொல்லும் போதே பிசாசு நடுங்குவான். சத்தமா சொல்லுங்க, யேசுவா 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 யேசுவா. சாத்தான் மின்னலை போல விழுகிறான். சொல்லுங்க இந்த நாமத்தை யேசுவா யேசுவா எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான. இப்படி சொல்லுங்க, ஒரே தரம் பலியிடப்பட்டதனா என்றென்றும் பூரண படுத்தி நீரே. எபிரேயர் 10:10 ஒரே தரம் பலியிட பட்டதனா 10:14 என்றென்றும் பூரண படுத்தி நீரே எங்கள் பிரதான ஆசாய. எத்தனை பேர் சொந்தம் கொண்டாடி சொல்லுவீங்க எங்கள் சென்னை பட்டணத்துக்காக பேச யேசுவா யேசுவா. சொல்லுங்க அந்த நாமத்தை உயர்த்தி யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான. கடைசி இதை மாத்திரம் சொல்லி முடிப்போமா? பாவம் இல்லாத ஆசாரியரே என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே. சொல்லுங்க, பாவம் இல்லாத ஆசாரியரே என்றென்றும் என்
எல்லாவற்றிலும் உம்மாலே வெல்கின்றோமா சாரியரே எங்கள் பிரதான சாரியரே சொல்லுங்க நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்மாலே வெல்கின்றோமா சாரியரே எங்கள் பிரதான ரெண்டு கரம் உயர்த்தி அந்த நாமத்தை சொல்லுவோமா யேசுவா பரலோகம் கொண்டாடுகிற நாமம் யேசுவா பிதா மகிழச் செய்கிற நாமம் தூதர்கள் மகிழ்கிற நாமம் விசாசு நடுங்குகிற நாமம் பாதாள நடுங்குகிற நாமம் இன்னொரு விசை யேசுவா கடைசியா யேசுவா கைகளை தட்டி யேசுவாவுக்கு நம்முடைய மகிமையை செலுத்துவோம் Thank you Jesus அப்படியே அமர்ந்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம் கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஒரு எழுப்புதலை இந்த நாட்களில் தரும்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் அந்த எழுப்புதலை நமக்கு தருவார் என்று விசுவாசிப்போம் ஆண்டவர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய போகிறார் எத்தனை பேருக்கு எழுப்புதல் என் வாழ்க்கையில் நிச்சயமாகவே நடக்கணும்னு விசுவாசிக்கிறவங்க கைவேத்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் கைவேத்தி ஊக்கமாக ஒவ்வொருத்தரும் கண்களை மூடி இயேசுவை என் வாழ்க்கையில் நீர் ஒரு எழுப்புதலை தாரும் என்று ஜெபம் பண்ணுவோம் அந்த எழுப்புதல் நல்ல ஒரு ஜெப ஆவி நமக்குள்ளே வரணும் ஆண்டவரே காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஒரு ஆவியை தாரும் இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஆவியை தாரும் மத்தியான நேரத்தில் ஜெபிக்கிற ஆவியை தாரும் எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஓடி வந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கணும் கைவேற்றி அந்த எழுப்புதல் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் டிவியை பார்க்கறத விட ஃபோனில் பேசுகிறத விட வேலையை செய்து கொண்டிருக்கிறத விட கத்தரோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு ஜெப ஆவியை இந்த நாளில் எனக்கு தாரும் என்று சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் எனக்கு அதிகமான ஒரு ஜெப ஆவி எனக்கு ஊற்றப்படணும் அந்த எழுப்புதலை நான் பார்க்கணும் நான் பார்ப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் எனக்குள்ள ஒரு மாறுதலை நீ தருவீர் ஆண்டவர் இந்த தடைகளெல்லாம் அகற்றி போட்டு நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆவியை எங்களுக்குள்ள ஊற்றணும் எங்க வீட்டுக்குள்ள ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் எங்க குடும்பத்துக்குள்ள ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாரும் கைகளை அசைத்து இயேசுவே அந்த ஜெப ஆவியை எங்களுக்கு தாருமாண்டவரே ஊக்கமா சத்தமா ஜெபம் பண்ணுங்க மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க கண்களை மூடி ஜெபிக்க வந்திருக்கிற நீ நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணு கர்த்தர் உனக்கு அந்த கிருபையை தருவார் அழுது ஜெபம் பண்ணு என்னால ஜெபிக்க முடியல என்னால உம்மோட தொடர்பு கொள்ள முடியல நீர் என்னை சந்திக்கிற அந்த நேரம் எனக்கு அது எப்படியோ கடந்து போய்விடுகிறது இந்த நாட்கள் அதை தரும்படி நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம் என்று நல்ல ஆவியில் நிறைந்து அந்த ஜெப ஆவியினால எனக்கு ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே தடைகளை எடுத்து போடும் எல்லா தடைகளையும் எடுத்து போடும் பொல்லாத ஆவிகள் மாறுகிறது மகளே ஹல்லேலூயா இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு புது ஆவியை தருகிறார் இந்த மாதத்தில் ஒரு எழுப்புதல் ஆவியை தருகிறார் இந்த மாதத்தில் ஒரு ஜெப ஆவி உனக்கு ஊற்றப்படுகிறது விசுவாசி விசுவாசி கர்த்தர் உனக்குள்ள அந்த ஆவியை தருகிறார் பொல்லாத தடைகள் மாறுகிறது தூக்கத்தின் ஆவி போகிறது நீ தூங்குகிறதற்கு ஆசைப்படுகிறதை விட ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆசையை தரப்போகிறார் நீ சாப்பிட்றதுக்கு ஆசையை விட கர்த்தர் உனக்கு நிச்சயமாக ஜெபத்துக்கு ஒரு ஆசையை தரப்போகிறார் வேண்டாத வேலைகளை நீ செய்வதை விட கர்த்தரிடத்தில் ஜெபிக்க ஓடுகிறேன் என்று ஓடும்போது கர்த்தர் உன்னை சந்திப்பார் யூ வில் ஹேவ் அன் என்கவுண்டர் வித் காட் கர்த்தரோடு ஒரு தொடர்பு வரும் கர்த்தர் உன்னோடு பேசுவார் நீ அவரோடு கூட பேசுவார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஹாலேலூயா ஹாலேலூயா ஆண்டவர் அந்த ஜெபத்தின் ஆவியை உனக்குள்ளே ஊற்றுகிறார் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வருகிறது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் கைகளை சுற்றி உன் குடும்பத்தில் அட்மாஸ்பியரை கர்த்தர் மாற்றி தரணும் இந்த மாதத்தில் என் வீட்டுக்குள்ளே ஒரு அட்மாஸ்பியர் மாறணும் ஆண்டவரே
அதிக நேரம் நான் வீட்டில் தான் இருக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கிற நேரம் என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு நேரத்தை கொண்டு வரணும். கத்தர் எங்கள் வீட்டுக்குள்ளே உலாவணும். ஆண்டவர் தேவ தூதர் ஏறி இறங்குகிறத எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களில் பார்க்கணும். அன்றைக்கு கொர்நேலியின் வீட்டுக்கு இறங்கி வந்தது போல தேவ தூதனே எங்கள் வீட்டுக்கு வாரும். அன்றைக்கு ஆபிரகாம் வீட்டில் தேவன் போய் சந்தித்தது போல, அன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தது போல, நீர் எங்கள் வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல அன்னி பாஷைகளை பேசி அபிஷேகத்தில் வீட்டை கத்தர் மாற்றி ஒரு எழுப்புதல் உன் வீட்டுக்குள்ளே தருகிறார். உன் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் ஓய்ந்து போகும். ஹல்லேலூயா. ஒரு சமாதானம் உன் வீட்டுக்குள்ளே நதியை போல வருகிறதை உன் கண்கள் காணும் இந்த நாட்களில். ஆண்டவருடைய சமாதானம் உன் வீட்டுக்குள்ளே நதியை போல ஓடி வரும். உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற முறுமுறுப்புகளின் சத்தம் ஓய்ந்து போய் தேவனுடைய சமாதானத்தினுடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ளே நடக்கிறத பார்க்கலாம். கர்த்தர் உன் வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து எல்லா வியாதியும் விலக்கி போடுகிறார். கை சுற்றி அசுத்த ஆவிகள், பில்லிசுனி ஆவிகள், செய்வினையின் கோளாறுகள், அந்தகார சக்திகள், முறுமுறுப்பின் ஆவிகள், மந்திர தந்திர ஆலோசனைகள் உனக்கு விரோதமாக எழும்பின எல்லா பொல்லாத ஆவிகளும் உன் கால்களுக்கு கீழே மடக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசி. சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே. சாத்தானை உங்கள் கால்களின் கீழே சீக்கிரத்தில் நசுக்கி போடுவாராக. அவர் நசுக்கி போட்டிருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெயத்தை உன் வீட்டுக்குள்ள தருகிறார். ஹல்லேலூயா. என் வீட்டை விட்டு சோம்பலின் ஆவி நீக்கப்படட்டும். எல்லாரும் கை சுற்றி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சோம்பலின் ஆவி, ஆண்டவரே குடும்பத்துக்குள்ள இருக்கிற சோம்பலின் ஆவி, வீட்டு எஜமானுக்குள்ள இருக்கிற சோம்பலின் ஆவி, தலைவர்களுக்குள்ள இருக்கிற சோம்பலின் ஆவி, தூக்கத்தின் ஆவி அப்புறப்படுத்தி விழிப்பின் ஆவியை தாரும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள இருக்கிற களைப்பின் ஆவி எடுத்து போடும். அல்ல அந்நிய பாஷைகள் பேச கொஞ்சம் நேரம் இந்த காரியத்துக்காக முக்கியமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் கத்தர் அந்த காரியத்தை செய்யணும். உன் வீட்டுக்குள்ள ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உன் வீட்டை சந்திக்க போகிறார். உன் வீட்டில் ஒரு விடுதலை உண்டாக போகிறது. ஒரு எழுப்புதலை வீட்டுக்குள்ளே கட்டளையிடுகிறார். அல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஜெபம் பண்ணுவோம். பா ஹாலா பா ஹாப்பியாரபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணு, ஊக்கமாக ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் இந்த நேரத்தில் இறங்கி பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மீ காலா பஹா மலபா ரிமீனி ஆந்தரபா உரமா கசியான மலபா லபா. ஹல்லேலூயா. நீங்கள் போகிற சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரும்படி ரெண்டு கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். நான் போகிற சபையில் எழுப்புதலை பார்க்கணும் ஆண்டவரே. மூணு காரியம் உன் சபையில் நடக்கணும். ஒன்று, அளவில்லாத தேவ பிரசன்னத்தை உன் சபையில் பார்க்கணும். ஆமென். ரெண்டாவது, ஆண்டவரே ஆவியானவருடைய அளவில்லாத ஒரு அசைவாடுதல், பாவ உணர்வு மக்களுக்குள்ள வருகிறதை நாங்கள் சபையில் பார்க்கணும். மூன்றாவது, தேவனுடைய வல்லமையை சபையில் நாங்கள் பார்க்கணும். அற்புத அடையாளங்களோடு நடக்கிற ஒரு சபையை நாங்கள் பார்க்கணும். எல்லாம் ரெண்டு கைகளும் வைத்து சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஊக்கமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் போடுகிற சத்தத்தை விட உங்கள் சத்தம் அதிகமாகணும். நல்ல சத்தமாக ஜெபம் பண்ணு. தேவ பிரசன்னத்தை நான் பார்க்கணும். தேவ மகிமை ஆலயத்தில் தங்கியிருக்கிறத நான் பார்க்கணும். இல்லாட்டா வெறும் கட்டடத்தை பார்க்க போகக்கூடாது. ஒரு மனுஷனை பார்க்க நாங்கள் போகக்கூடாது. ஆண்டவரே சும்மா பாட்டு பாட போகக்கூடாது. உம்மை நாங்கள் பார்க்கணும். தேவ ஆலயத்தில் லிட்டரலாம் நீர் உலாவி வருகிறத நாங்கள் பார்க்கணும். சத்தமாக ஜெபம் பண்ணு ஒவ்வொரு சபையிலும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல அன்னிபாசை பேசி என் சபையில் நான் உம்மை பார்க்கணும், உங்களுடைய பிரசன்னத்தை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும். ஒரு மகா சபா வெறும் கூட்டத்தை பார்க்க நான் போகக்கூடாதப்பா. உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும். ஏ ரா மகா சபா ஆண்டவரே. ரெண்டாவது, ஆவியானுடைய அசைவு இல்லாத சபையை நடத்த முடியாது. ஆவியானவருடைய அசைவு தேவ செய்தியில், தேவனுடைய ஆராதனை பாடல்கள் சமயத்தில், காணிக்க எடுக்கிற சமயத்தில், அனௌன்ஸ்மெண்ட் சமயத்தில் ஒரு வித்தியாசம் காணப்படணும். செத்த சபை மாறணும். அல்லேலூயா. கைவேற்றி செத்த சபைகளை நாங்கள் இந்த நாட்களில் பார்க்கக்கூடாது. உயிருள்ள சபையை நாங்கள் பார்க்கணும், உயிருள்ள சபையை நாங்கள் பார்க்கணும். இந்த பட்டணத்தின் சபைகளெல்லாம்
உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு எழுப்புதலை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக அல்ல ஊக்கமா ஜெபமணுங்க, சத்தமா ஆண்டவர் நோக்கி இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீ இந்த மாசத்துல இந்த வாரத்துல போகிற சபைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்ட சபையாயிருக்கணும். அந்த தலைவர்கள் அந்த பாஸ்டர்ஸ் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கணும். எல்லாம் ரெண்டு கை பேத்தி ஆண்டவரே, சபைகள் உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கணும். அவங்க எழுப்புதலோட வரணும், அவங்க அக்னியோட வரணும், அவங்க அபிஷேகத்தோட வரணும். அவங்க சோர்ந்து போய் வரக்கூடாது, கவலையோட வரக்கூடாது, உம்மோடு தொடர்பில்லாம வரக்கூடாது. எல்லாரும் கை வைத்து இயேசுவே, அந்த சபையின் ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறோம், சபையின் மூப்பர்கள் மத்தியில் எழுப்புதலை தாரும். சபையில் வரும் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் அந்த எழுப்புதலை நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வாயத்திறந்து ஜெபமணும் ஆண்டவரே. சபைக்குள்ள ஒரு அசைவை பார்க்கணும். ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஆள் வந்தவுடனே தேவ வல்லமையை பார்க்கணும். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். தேவனுடைய வல்லமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. அங்கே அற்புத அடையாளங்களை நாங்கள் பார்க்கணும். சுகமாக்கும் வல்லமையை பார்க்கணும். உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்க்கணும். பிசாசுகள் நடுங்கி ஓடுகிற வல்லமையை நாங்கள் பார்க்கணும் தேவனே. ஹல்லேலூயா. உம்முடைய கிரியேட்டிவ் பவரை நாங்கள் பார்க்கணும். உம்முடைய உருவாக்கு சக்தியை நாங்கள் இந்த சபைகளிலே பார்க்கணும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வல்லமையை பார்க்கணும். நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் உயிரோடு இருக்கிற தேவன், நீர் எல்லா தேவர்களை விட மேலான தேவன். உமக்கு ஒப்பானவன் யார் ஆண்டவரே? உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? உமக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவர்கள் இல்லையப்பா. உமக்கு ஒப்பான தேவன் இல்லையப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை நல்லா உயர்த்தி பாடுவோமாக. ஆமே. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்த ஜனங்களை நடத்தி சென்றி, செங்கடலை நீர் பிளந்து உந்த ஜனங்களை நடத்தி சென்றி, கையசைந்து நீர் அல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உணர்ந்து பாடுங்க. நீர் வல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். எல்லாரும் உணர்ந்து சத்தமாய் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லா இடங்களிலும் உள்ளவர் ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஹல்லேலூயா. கைகளை சுற்றி இந்த பட்டணம் முழுவதில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்க, இந்த எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபம் எடுக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு ஒவ்வொரு சபையும் எழுப்புதல் அடையணும். இந்த பட்டணத்துக்குள்ள ஒவ்வொரு ஊழியரும் எழுப்புதல் அடையணும். கை சுற்றி இந்த பட்டணத்தில் ஒரு ஊழியனாவது விபச்சார பாவத்தில் வேசித்தன பாவத்தில் விழுந்ததை நாங்கள் கேள்விப்படவே கூடாது ஆண்டவரே. ஓ ஜீசஸ், கைகளை சுற்றி நல்ல ஜெபமணும். இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு ஊழியனும் பண ஆசையில் விழுந்ததை நாங்கள் பார்க்கக்கூடாது ஆண்டவரே. கைகளை சுற்றி இயேசுவே, இந்த நாட்களில் இந்த பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொண்டு வாரும் ஆண்டவரே. இந்த பட்டணம் அசையத்தக்கதாக ஒவ்வொரு சின்ன சின்ன சபைகளையும் உயிர்ப்பிக்கணும்.
எல்லாம் ரெண்டு கை வைத்து ஒவ்வொரு சின்ன சின்ன சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். அவர்கள் அந்த வட்டாரத்தை மறுபமாக்கிறணும். அந்த சபை இருக்கிற இடத்துல தேவ வல்லம் இருக்கணும். அந்த வட்டாரத்துக்கு எல்லா பிசாசுகளுக்கும் நடுக்கம் உண்டாகத்தக்கதாக ஜப ஆவி கொண்ட சபைகளாக ஊழியர்களாக மாற்றணும் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு சத்தமா எல்லா இந்த பட்டணத்திற்கிற சபைகள் மாற்றம் அடையும்படி ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் மாற்றம் அடையும்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றணும். அவங்கள காற்றுகளாக மாற்றணும். அவர்களை பலமுள்ளவர்களாக மாற்றணும். நல்ல எல்லா ஊழியர்களையும் கத்தர் புதுப்பிக்கணும். அவருடைய பலத்தை கத்தர் அவர்களுக்கு வசனத்தை கொடுக்கணும். பரத்திலிருந்து வசனம் அவர்களுக்கு வரணும். அவங்க அதிகாரத்தோட பிரசங்கிக்கணும். இந்த நாட்கள் இந்த பட்டணத்தில் உள்ள ஊழியர்களை கத்தர் தொடணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சாத்தானால் தாக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்திலெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, கை வைத்து ஐயா இந்த ஊழியர்களெல்லாம் நீர் உயிர்ப்பித்து சோர்ந்து வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கணும். இந்த ராத்திரி வேளையில் எல்லாரும் வாயை திறந்து இந்த ராத்திரி எந்த ஊழியர்லாம் சோர்ந்து போய் படுத்திருக்கிறாங்களோ, எந்த குடும்பமெல்லாம் எந்த ஊழிய குடும்பமெல்லாம் தாக்கப்பட்டிருக்குதோ, எந்த குடும்பத்தில் வேதனையோடு இருக்கிறாங்களோ, ஊழியக்காரருடைய குடும்பத்தை நீர் இன்றைக்கு ராத்திரி தொடணும். இந்த பட்டணத்தின் ஊழியர்களை நீங்கள் தொடணும் ஆண்டவரே. ஹாலேலூயா. இந்த பட்டணத்தில் ஊழியர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும்னா சபைகளும் ஊழியர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவரே இந்த பட்டணம் மாறணும் ஐயா. கைவேற்றி ஆண்டவரே இந்த பட்டணத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களை ரெண்டு கைவேற்றி இயேசுவே நீர் அவர்களை தொடணும் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருப்போம். இன்னும் எவ்வளவு சுருட்டணும்னு பார்க்கக்கூடாது. கைவேற்றி இன்னும் எவ்வளவு செலவழிக்கணும், மக்களுக்காக எப்படி உதவி செய்யணுங்கிற ஆவியை கொடுக்கணும். இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கிற கை சுற்றி எல்லா லஞ்ச ஊழல்கள் நல்ல வாயை திறந்து எல்லா லஞ்ச ஊழலின் ஆவி இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஊழல் 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 நல்ல கை சுற்றி இந்த பயங்கரமான ஊழல்கள் எல்லா இடத்துல இருக்கிற ஊழல்கள் ஆண்டவரே கோர்ட்ல இருந்து மற்ற எல்லா இடங்களும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் எல்லாவற்றிலும் கை சுற்றி இயேசுவே அரசு துறையில் நீர் இறங்கி கிரியை செய்யணும். நீதி துறையில் இறங்கி நீர் கிரியை செய்யணும். ஆண்டவரே படிப்பு துறைகளில் இறங்கி கிரியை செய்யணும். எல்லா ஆஃபீஸுகளிலும் ஒரு மாற்றம் உண்டாகணும். ரெண்டு கை வைத்து எல்லா ஆஃபீஸ்லேயும் ஜெபங்கள் நடக்கணும். எல்லா ஆஃபீஸ்லையும் கிறிஸ்தவர்கள் ஒரு இணைந்து ஆண்டவரை யூனிட்டியாக சேர்ந்து எந்த சபையாக இருந்தாலும் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஆவியை இந்த நாட்களில் நீங்கள் கட்டளையிடணும். சத்தமாக ஜெபணும். ஏதோ ஒரு ஜெபத்துக்காக ஏதோ ஒரு குறிப்புக்காக இல்லை. எல்லாரும் ஊக்கமாக ஜெபணுங்க அம்மா, ஊக்கமாக ஜெபணுங்க. ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் கத்தர் அந்த காரியத்தை செய்யணும். சில ஆஃபீஸுகளில் வேலை செய்கிறவங்க மாத்திரம் கை வைத்து காண்பிக்கும்படி கேட்குறேன். ஆஃபீஸுகளில் வேலை செய்கிறவங்க நீங்கள் எழுந்து நில்லுங்க. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஆஃபீஸுகளில் எங்கள் வேலை செய்கிற நீங்கள் உங்கள் ஆஃபீஸுகளில் தேவனுடைய பலிபீடம் கட்டப்படணும். எல்லோரும் ஒருமுனைப்பட்டு கண்களை மூடி அப்படியே ஜெபணும். எழும்பி நிற்கிற நீங்கள் உங்கள் ஆஃபீஸுகளில் மற்ற எந்த சபையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒருமுனைப்பட்டு யூனிட்டியோடு அது எந்த பேர் யாருக்கு வந்தாலும் வரலனோ அதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் மாத்திரம் கை வைத்து கொஞ்சம் நேரம் ஜெபணுங்க பார்க்கலாம். ஏசப்பா எங்கள் ஆஃபீஸுகளில் தேவ பிரசன்னம் வரணும். உங்கள் பலிபீடம் அங்கே கட்டப்படணும். அங்கே உங்களுடைய பிரசன்னம் வரணும். அங்கே நீர் இறங்கி வரணும். மற்றவங்க கேட்கணும், உங்கள்கிட்ட ஓடி வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்கணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். ஹல்லேலூயா. அடையாளத்தை செய்வார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை அந்த ஆஃபீஸில் நிரூபிப்பார். தேவன் ஒரு எழுப்புதலை ஆபீஸுகளில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காக கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு தாலுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ரெண்டு கை வைத்து இந்த தேசத்தில்
728 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. கைவேத்தி, நல்ல கைவேத்தி. ஆண்டவரே, இந்த தேசத்தில் 728 டிஸ்ட்ரிக்ட்கள் இருக்கிறது. இந்த 728 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? அங்கே உள்ள ஊழியர்களை எழுப்ப போகிறார். அவர்கள் தாலுக்காக்களை சந்திக்க போகிறார்கள். அவர்கள் கிராமங்களை சந்திக்க போகிறார்கள். அங்கே உள்ள எல்லா கிறிஸ்தவ ஊழியர்களையும் கர்த்தர் இணைக்க போகிறார். இது கடைசி காலம் ஆகிவிட்டது. வைராக்கியத்தோடு கர்த்தருடைய ஆவியாய் இறங்க போகிறார். எல்லாரும் சத்தமா 728 டிஸ்ட்ரிக்ட்களையும் தேவ ஆவியானு இறங்கணும். ஆண்டவரே, 650,000 கிராமங்களிலேயும் தேவனுடைய வல்லமை ஊற்றப்படணும், வல்லமை ஊற்றப்படணும், வல்லமை ஊற்றப்படணும். 634,000 கிராமம் கை சுற்றி இயேசுவே, இந்த 634,000 கிராமத்திலேயும் உங்க பிரசன்னம் இருக்கணும். சந்திக்கப்படாத கிராமம் என்று ஒன்றுமே இருக்கக்கூடாது. தேவனே, ஒரு எழுப்புதலை இந்தியாவில் நாங்கள் பார்க்கணும், எங்கள் லைஃப் டைமில் நாங்கள் பார்க்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எங்கள் சொந்த கண்களினால இந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா! சத்தமாக ஜெபமுங்க, சத்தமாக ஜெபமுங்க. எங்கள் சொந்த கண்களினால இந்த எழுப்புதலை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு தெருக்களிலும் ஆவியான அசைபாடணும். ஒவ்வொரு பின்கோளிலும் ஆண்டவருடைய ஆவியான அசைபாடணும். எந்த ஆண்டவரே ஜாதிகள் சந்திக்கப்படலையோ அத்தனை ஜாதிகளும் சந்திக்கப்படணும். ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலையும் உம்முடைய ஆவியான் ஊற்றப்படணும். ஹல்லேலூயா! மேலே உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் கர்த்தர் தொடணும். கைவேத்தி நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஹாலையில் ரெண்டு கைவேத்தி கர்த்தரை துதிப்போம். இன்றைக்கு ஒரு எம்பி நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அவர் 5 தடவை 6 தடவைக்கு மேலே எம்பியாக இருந்தவர் இன்றைக்கி நம்முடைய மத்தியில் வந்திருக்கார். கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். அப்படி எல்லா எம்பிகளும் ரட்சிக்கப்படணும். அப்படி எல்லா எம்எல்ஏயும் ரட்சிக்கப்படணும். கைவேத்தி எல்லோரும் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவங்கள தொடுவார். ஆண்டவரே, வரப்போகிற எலெக்ஷனில் நீ சரியான எம்பிஸ் எம்எல்ஏஸை தேர்ந்தெடுக்கணும். கை அசைத்து இயேசுவே, இந்த நாட்களில் தேவ ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடி எல்லா துறைகளிலும் கர்த்தருடைய ஆவியான ஊற்றப்பட்டு ஒரு எழுப்புதலை தரணும். ஆமென். கண்களை மூடி ஒவ்வொருத்தரும் ஜெபமணும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவரீர், தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறீ. அடைக்கலம் என்று சொன்னால் டுவெல்லிங் பிளேஸ். ஆண்டவருக்குள், ஆண்டவர் தான் நம்ம வாசம் பண்ணுகிற ஒரு இடமாக மாறிடணும். அப்படி ஜெபமணும். ஆண்டவரே, நான் உமக்குள்ளே வாசம் பண்ணணும், நான் உமக்குள்ளே வாசம் பண்ணணும். நீர் தான் என் அடைக்கலம். நீர் உமக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை தாரும். நீர் எனக்குள்ளேயும் வந்து வாசம் பண்ணணும். ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். எந்த பிசாசும் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடாது. எந்த மோசமான குணங்களும் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய குணம்தான், அவர் வாசம் பண்ணார்னா அவர் குணம்தான் நமக்குள்ளே இருக்கும். பிசாசு வாசம் பண்ணானா அவனுடைய கிரியைகள் வந்துடும். அதனால் ஆண்டவரே, நான் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும், நாங்களும் உமக்குள்ளே வாசம் பண்ணணும். அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. அல் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நானும் பிதாவும் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவோம். நீங்கள் கற்பனைகளை கை கொண்டு என்னிடத்தில் அன்பாக இருந்தால் போதும், நானும் என் பிதாவும் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட அதை கேட்போம். ஆண்டவர், நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், நாங்கள் உமக்குள்ளே வாசம் பண்ணணும். அதுதான் உனக்கு பாதுகாப்பு. நீ அவருக்குள்ளே இருந்தேன்னா வேறு ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் உன்னுடைய கோட்டை, அவர் தான் உன் அடைக்கலாம், அவர் தான் உன்னுடைய பலன். அவரே உனக்கு எல்லாமே எல்லாம் மாறிடுறார். அந்த அனுபவத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நான் உமக்குள்ளே இருக்கிறேன், அதனால் எனக்கு எல்லா பாதுகாப்பும். அவர் சொல்லியிருக்கிறாரு,
நான் உனக்கு அக்கினி மதலாக இருப்பேன், உன் நடுவிலே நான் வந்து வாசம் பண்ணுவேன், நான் மகிமையாயிருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ரெண்டு கை வைத்து நல்ல கத்துற தோத்திரம் பண்ணி, என்னை சுற்றிலும் நீர் அக்கினி மதலாக இருக்கிறீர், எங்கள் நடுவே நீர் மகிமையாயிருப்பேன் என்று சொன்னீர், எங்கள் நடுவே நீர் மகிமையாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய அடைக்கலம், நாங்கள் உமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறோம், நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், நம்ம இருவரும் ஒன்றாக இருக்கிறோம் ஆண்டவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லா தோத்திரம் பண்ணுங்க, அதுக்காக கத்துற தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உன்னை தெரிஞ்சு எடுத்திருக்கிறார், விலையேற பெற்ற ரத்தத்தினால் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறார், உங்ககிட்ட சில பலவீனம் இருக்குது அதை அறிக்கை பண்ணிட்டா, உன்கிட்ட இருக்கிற எந்த பாவத்தையும் நிலைச்சிராது, ஏதாவது தவறு உனக்குள்ளே வந்துட்டுன்னா அதை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணும்போது அது ஓடிடும். பர்பஸாக செய்யாத தவறு ஏதோ விழுந்துட்டீன்னா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை மன்னிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். பர்பஸாக திட்டம் போட்டு பாவம் செய்தால் உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு, கர்த்தர் உன்னை விடமாட்டார், நியாயம் தீர்ப்பார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான தெய்வம் எனக்குள்ளே வாசமாக இருக்கணும்னா நான் பரிசுத்தமாக வாழணும், என் வார்த்தை பரிசுத்தமாக இருக்கட்டும், என் கண்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும், என் இருதயம் பரிசுத்தமாக இருக்கட்டும், என் செய்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். அந்த எழுப்புதலை எனக்கு தாங்க ஆண்டவரே, அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். ஆண்டவர் அந்த எழுப்புதலை உனக்குள்ளே தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்கிறதுக்காக தோத்திரம். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நெருங்கிய உறவு கொள்ளணும், அவரும் நம்மோடு நெருங்கி வருவார். உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், அவரிடத்தில் நெருங்குங்கள், அவரும் உங்களிடத்தில் நெருக்கமாக வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம் அருகினிலே ஆவலாக நான் வருகிறேன். இந்நேரமும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய சமூகம் கூட இருப்பதாக. ஆமென். வருகிறே இயேசுவே அருகினிலே ஆவலா வருகிறே. நல்ல ரெண்டு கைவே. என் நேரமும் எந்த சுவாசம் இருக்கிறத விட உம்மில் நான் மகிழ்ந்து கொண்டிருக்கணும், இப்போ இருக்கிறத விட உம்முடைய ஆண்டவரே ஆவியில் நான் நெருங்கி இருக்கணும். நீர் ஆவியாய் இருக்கிறீர், என் ஆவியை நீர் தொடணும். உன்னுடைய ஆவி தொடப்படுமானால் உன் மனசு தொடப்படும், உன் மனசு தொடப்படுமானால் உன் உணர்வுகள் தொடப்படும், உன் உணர்வுகள் தொடப்படும் போது உன்னுடைய சரீரமும் தொடப்படும். அதுக்கு பின்பு நீ ஆண்டவரோடு இணைந்து ஊக்கமாக ஜெபம் பண்ண முடியும்.
எல்லாமே ஒத்துழைக்கிறதுக்கு ஆவி தான் முக்கியம். என் ஆவியை உருவாக்கும், என் ஆவியை தொடும். நீர் ஆவியாக இருக்கிறீர். எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியை பரிசுத்த ஆவியாக நிரப்பணும். நல்லா ரெண்டு கை வைத்து ஆவியானவரே ஆவியை தொடும், ஆவியை தொடும் ஆண்டவரே. என்னுடைய ஆவியை சரியாக்கும் ஆண்டவரே. என் ஆவியை சரியாக்கும், என் ஆவியை உருவாக்கும். வனாந்திரத்துக்கு எங்களை கொண்டு போகிறீர். பிரச்சனைகள் மத்தியில் எங்களை வைக்கிறீர். எங்களை ஆவியை தொடுகிறீர். என் ஆவியை சரியாக்கி என் ஆவி மோடு கூட உங்களுடைய ஆவியோடு தொடர்பு கொள்ளணும். நீர் ஆவியாயிருக்கிறீர். என் ஆவிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே என் ஆவியை தொடும்படி என் ஆவி உம்முடைய கையில் கொடுக்கிறேனப்பா. சாந்தாலாபா கொஞ்ச நேரம் அன்னி பாட்சிகளை மெதுவாக பேசுங்க. கர்த்தரோடு கூட இணைஞ்சு பேசுங்க. கர்த்தர் உனக்குள்ள ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல கொண்டு வருகிறார். அதற்கு பின்பு ஆவியானவர் உனக்கு ஒரு பேர்டனை தருவார், ஒரு பேர்டனை தருவார். உன் குடும்பத்தை குறித்த பாரத்தை தருவார். உன் சபையை குறித்த ஒரு பாரத்தை தருவார். உன் தேசத்தை குறித்த ஒரு பாரத்தை தருவார். உன் தெருக்களை குறித்த ஒரு பாரத்தை தருவார். உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்களை குறித்த ஒரு பாரத்தை தருவார். ஒரு வெளிப்பாட்டை கத்த தருவார். கை அசைத்து ஐயா இப்படிப்பட்ட நெருங்கிய உறவு கொண்டு உங்களுடைய வெளிப்பாடு எனக்கு உண்டாகட்டும், உங்கள் பாரம் எனக்கு உண்டாகட்டும், உங்கள் சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஆ மகா சீக்கா மகா கிகாஹாலா குரபா. தேவனுடைய சித்தம் இந்த நாட்களில் உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். இதுவரைக்கும் நீ தேடிக்கொண்டிருக்க தேவ சித்தத்தை கர்த்தர் உனக்கு தெளிவாக தெரியப்படுத்துவார். அதற்கு நீ ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். ஓ ரமஹா சபா, உன்னுடைய வட்டாரத்தை குறித்த பாரத்தை உனக்கு தெரியப்படுத்த போகிறார். உன் வட்டாரத்தில் இருக்கிற பயங்கரமான ஆவிகளை கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. மேல பால்கனியில கீழே எல்லா இடங்களிலும் கர்த்தர் உனக்கு அந்த ஆவியின் மூலமாக வெளிப்படுத்த போகிற காரியங்களை கர்த்தர் உனக்குள்ள தெளிவுபடுத்த போகிறார். இந்த நாட்களில் கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களில் உன் மூலமாக இறங்கி கர்த்தர் உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கை அசைத்து ஆண்டவரே அந்த பாரத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், அந்த சித்தத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்முடைய ரெவலேஷனுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வெளிப்பாடோடு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். மந்த இருதயத்தை கர்த்தர் உன்னை விட்டு எடுக்கிறார். மங்கின கண்களை கர்த்தர் உன்னை விட்டு எடுக்கிறார். செவிட்டு மந்தமான ஆவிகளை கர்த்தர் உனக்கு எடுக்கிறார். உன் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். இன்றைக்கு உனக்கும் கர்த்தருக்கு ஒரு நல்ல தொடர்பு உண்டாகிறது. கர்த்தர் உன்னை நிரப்பி தம்முடைய ஆவியினால் நிரப்பி உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். எங்கள் மத்தியில் கொடுக்கிற ஒரு மாற்றத்துக்காக ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுக்கிற ஒரு எழுப்புதலுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் என்று இந்த ஒரு கவியை பாடுவோமாக. புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் தூய்மையாகி சாட்சியாக வாழருமே. சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழருமே. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் தேவா கதறுகிறே தேசத்தின் மேல்.
தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் எழுப்புதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும் ஹல்லேலூயா கொரியாவில் ஏற்பட்ட எழுப்புதல் அதை பார்த்து 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவிலும் அதே போல எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு வருஷத்துக்கு 2 முறை உபவாச ஜபம் என்று ஒன்றை ஆரம்பித்து 30 ஆண்டுகளாக எழுப்புதலுக்காக ஜெபித்த ஒரு தமிழ் கிறிஸ்தவ ஜென்ரல்னு சொல்லலாம் தளபதினு சொல்லலாம் கனத்த குரல் நல்ல தேவனுடைய வார்த்தையை பேசக்கூடிய ஒரு தேவனுடைய தாசன் கத்தருக்குள்ள நித்திரையடைந்தார் சாம் ஜபத்துறை அண்ணன் அவர்கள் 867 புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்க திருப்பத்தூர் ஜபம் 30 வருஷம் எழுப்புதலுக்காக 30 வருஷத்திற்கு முன்பதாகவே ஜபத்தை ஊக்குவித்த ஒரு தேவனுடைய மனுஷன் 1 நிமிஷம் அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இதுபோல இன்னும் அநேக ஊழியர்களை கர்த்தர் நமக்கு எழுப்ப வேண்டும் எழுத்தாளர்களை எழுப்ப வேண்டும் எழுப்புதலுக்காக டெய்லி பைபிள் வாசிக்கணும் டெய்லி தியானம் பண்ணணும்னு சொல்லி 30-40 ஆண்டுகளாக தினசரி தியான ஒழுங்கை எழுதுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் 2 கரங்களை அப்படி உயர்த்தி 1 நிமிஷம் அமைதியாக அந்த தேவனுடைய மனிதனுக்காக எல்லாரும் நன்றி செலுத்துவீங்களா இட்ஸ் ஆல்சோ அ ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் அவர் கிராட்டிடியூட் டு த லார்ட் Thank you, Jesus. Amen. உட்காருங்க. போன வாரம் அவர் மரித்து போகிறதுக்கு முன்பதாக இலங்கையில் ஒரு வாரம் கூட்டத்திற்காக சென்றிருந்தாங்க.